அடேங்கப்பா, எவ்வளோ நேரம் தான்ப்பா நானும் அடக்கி வைக்கிறது? முடியலடா சாமி. பப்பப்பா பா பப்பப்பா பப்பப்பா அப்பப்பா வந்துருச்சு அப்பா. ஹலோ ஹலோ ராஜு, நியூஸ் பார்த்தியா? மேட்டு கும்பலோட கோவிந்தப்பா போயிடுச்சு. ஆனா நான் அடிக்கும் போது அவன் பின்னாடி அடி விழுந்ததுயா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஜாக்கியில் அடிச்சிருக்காங்கன்னு வெளியில வந்துடும். அந்த மொத்த பணத்தையும் நான் சொன்ன இடத்துல தானே வச்சிருக்க. 16 கோடி. நீங்கள் டயல் செய்த எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து. சாமி. சார், டோர் லாக் சார். சார், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் சார். அந்த இப்படி பண்ணுவான்னு நினைக்கல ராஜு. செல் ஆஃப், வீடு போட்டு போட்டிருக்கு. அவ பிஸ்னஸ் பண்ணி தான் பொழைக்கிறா. நம்மளை மாட்டி விடுற அளவுக்கு தைரியம் இருக்காது. இது பணத்துக்காகத்தான் இருக்கும் சார். இந்த விஷயம் கமிஷனருக்கு தெரிஞ்சா? பயப்படாத ராஜு. யாராருக்கு எவ்வளவு பங்கோ அதெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. ராஜு, உன் டியூட்டி இங்க தான். தோடா ஃபிகர் வந்துருச்சு. ஏக் தோ தீன் சார். இங்கதான் நிறுத்தீங்களா? இதை புடி. ஆமா, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்க்ஸ் சார். இந்த மூட்டையும் புடி. சார், ஹாஸ்டல்ல அவ்வளவு பசங்க இருக்காங்க, என்ன ஏன் சார் தேவலாம கஷ்டப்படுத்துறீங்க? பாவமா தெரியல. ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்களே, நீ தாண்டா மோசமானவன். கேடிப்பய மோசமானவனா? காய்கறி சுமக்கணும்னு இருக்கான்னா? இருக்கு. The relationship between student and warden must be egg and hen, but not must be egg and dosakal. Sir, dosakal thara vera edhume enakku puriyala. Tamil la solunga sir. Adhu enna na, unakkum enakkum ulla relationship muttaikkum kozhikkum irukkira maadhiri. Adhu eppadi na, muttaila irundhu kozhi varudhu, kozhila irundhu mutta varudhu. Adha solren, muttathinala onnu dhaan, kozhiyathinala onnu dhaan. Sir, ungalkulla nithyananda, nitraji, patraji ellarume enakku theriyranga. Ungalku oru pyramida kattanum sir. Kattikko, neeye panatha sambandhichu kattikko. சார், இங்க உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறீங்களா? உங்களை பசங்க பொண்ணுங்களை சைட் அடிக்கிறத நிறைய சினிமால பாத்திருக்கேன், ஆனா பொண்ணுங்க சைட் அடிக்கிறத பார்த்தது இல்ல. ரொம்ப ரொமான்டிக்கா இருந்துச்சு. உங்களுக்கு இதெல்லாம் கிண்டலா இருக்கா? அங்க ஏ ஃபேவரட் ஹீரோவோட சினிமா மிஸ் ஆக போகுது. வாங்க போலாம். ஏய் நில்லு சார். சார் சார், எப்படி இருக்கீங்க? எப்படி இருப்பாரு? அதான் ஒரு ரெண்டு முட்டை உடைஞ்சிச்சுல, போலாமா சார்? பிரமேதெல்லாம் வேணாண்டா, முட்டைக்கு கோயில் கட்டுற. சார், உங்களுக்கு கால் பண்ணி மிரட்டணும். உங்களோட ஃபுல் டீடைல் சார். அது ப்ரீபெய்ட் நம்பர் சார். காலேஜ் ஐடியா ஜெராக்ஸ் எடுத்து சிம் வாங்கியிருக்கான். ஸ்ரீ ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சார். அப்புறம் எது கூட ஆட்டிக்கிட்டு வந்திருக்க? தூக்கிட்டு வாடா அவனை. அந்த செல்லு மிஸ் ஆயிடுச்சுன்னு 3 வாரத்துக்கு முன்னாடி ஹாஸ்டலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். உங்களுக்கு வந்த கால் அந்த காலேஜ் பக்கத்தில் உள்ள டவர்லேருந்து தான் வந்திருக்கு சார். மாயா வீட்டை வாட்ச் பண்ணுற மாதிரி அந்த ஹாஸ்டல் பசங்க மேலேயும் ஒரு கண்ணு வைங்க. தேவைப்பட்டா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் 3 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் லீவு போட்டுக்கோங்க. புரியுதா? சரிங்க சார். சொல்லு ராஜு. மாய வீட்டுக்கு வந்துட்டா சார். ராக்கி ஆ
இருக்கா சார். வா. என்ன இதெல்லாம்? நானே எல்லாம் சொல்லலாம் தான் இருந்தேன். போன்ல பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி என்னையே பிளாக்மெயில் பண்ணா பாக்க நீ எதுக்கு? எதுக்கு பண்ண சொல்லு. எதுல ரெக்கார்ட் பண்ண சொல்லு. ஹேண்டிகேப் எங்க? எங்க அது? தொலைஞ்சிடுச்சு. தொலைஞ்சிருச்சு நிஜமாவே? தொலைஞ்சுதான் போச்சு. யாரோ அத திருடிக்கிட்டு போயிட்டாங்க. நான் நிஜமா தான் சொல்றேன். என்ன நம்பு? காஃபி ஷாப்ல தான் திருடிட்டாங்க. ஆனா அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. என்ன நம்பு? கேமராவை எடுத்துட்டு எதுக்கு காஃபி ஷாப்புக்கு போறோம் சொல்லு. இல்லன்னா கொல்லு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாக்கிறதுக்காக போறேன். யாரு? யார் அவங்க? ரமணாவும் கிராந்தியும். சார் அவங்களை எனக்கு தெரியும் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவளுக்கு புரோக்கர்ஸா வந்தானுங்க. இப்போ கேகே நகர்ல இருக்கானுங்க. சினிமா படம் மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு காட்டியிருக்க. இப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. தெரியற மாதிரி மாட்டி விட்டால உனக்கெல்லாம் காஃபி ஷாப் போவே. அது எந்த காஃபி ஷாப் சொல்லல சார். சார் இப்ப என்ன பண்ணலாம் சார்? நமக்கு டைம் சுத்தமா சரியில்லை நரசிம்மா. இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. சார் ஃபைல். மேடம் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அழுதுருக்கான்னு நினைக்கிறேன். அவளோட கண்ணத்துல அந்த அடையாளம் இருக்கு. ஆமா மேடம், எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அவளை டார்ச்சர் பண்ணி கொன்னு தூக்குல தொங்க விட்டுருக்கலாம் இல்லையா? கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தி இருக்கும் போது அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு? உங்க வீட்டுல உலகமே தெரியாத அளவுக்கு உங்களை வளர்த்துட்டாங்களா நரசிம்மா? யூத்த டார்கெட் பண்ற மூவிஸ் மட்டும் இல்ல, கிரைம் மூவிஸ் நீங்க பார்த்தா கூட ஈஸியா அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். போலீஸ்ங்கிறவங்க கிரிமினலோட சைக்காலஜி புரிஞ்சு வச்சுக்கணும். அது இல்லாம போனதுனால்தான் ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. சிஸ்டம் இருக்கு ஆனா ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சு. பாத்ரூம்ல சார்ஜர் இருக்கு ஆனா செல்போன் காணாம போயிடுச்சு. சம்திங் இஸ் ராங். எனக்கு இது சூசைட் மாதிரி தெரியல நரசிம்மா. நீங்க ஒரு வேலை செய்யுங்க மேடம். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. நான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள விசாரிச்சுட்டு வரேன். எஸ் மேடம். ராஜேஸ்வரி ரொம்ப பெரிய ஆபத்து. அவ போலீஸ் நாயை விட மோசமானவ. அவ டேக் அப் பண்ண எல்லா கேஸும் இதுவரைக்கும் ஃபெயில் ஆனது இல்லை. இந்த மாயாவோட கேஸில் நாம் யாரும் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது. நரசிம்மா, நீ அவள் பக்கத்தில் இருந்து அவளையே ஃபாலோ பண்ண. ஓகே சார். டைவர்ட் பண்ணணும்னு மட்டும் நினைக்காத. அவள் ரொம்ப ஷார்ப்பான ஆள். அவளுக்கு லைட்டாக டவுட் வந்தாலும் சரி உன்னை தூக்கி உட்கார வச்சு என்கொயரி பண்ணுவா. ஜாக்கிரதையாரு. எஸ் சார். அவ வழியில அவ என்கொயரி பண்ணட்டும். நம்ம லைஃப நாம சேவ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். அம்மா அந்த ரெண்டு பசங்க எங்க? சீக்கிரமா பிடிச்சிருவோம் சார். அந்த மூணாவது ஆள் என் கையில மாட்டணும். அந்த நாய் என் கையில மாட்டிச்சு சுட்டு கொன்னுருவேன்.
என்ன சார் நேச்சரை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றீங்க போல இருக்கே. என்ன யோசிச்சுட்டு இருக்க? எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சைக்கிளே உலகத்தை சுத்தி வரணும், அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன? ஃபர்ஸ்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். சேலரி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு ஜாபை தேடணும். நிறைய பணம் சம்பாதிச்சு பெரிய வீடு பெரிய கார் பெரிய டிவி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்கிட்ட இருக்கிறத வச்சே நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆமா, உன் கதை என்ன? ரேடியாலஜி பண்ணி யூஎஸ்க்கு போகணும்னு இருக்கேன். எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு தான். எவ்வளவு சம்பாதிச்சதுனால மதர் தெரசா இன்னமும் நம்ம மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. சம்பாதிக்க வேண்டியது அவங்க பேரை தான். பணம் கொடுத்தா சேவை பண்றதுக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. யாரும் போகாத குக்கிராமத்துக்கு போய் சர்வீஸ் பண்ண முதல்ல அது கஷ்டமா இருக்கலாம், போக போக அதுவே சந்தோஷமாயிடும். யாருக்கு தெரியும், யாராவது ஒருத்தர் உன்ன கூட இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு வீட்டு செவத்துல எம்ப்ராய்டரி பண்ணி மாட்டி வைக்கலாம் இல்லையா? பண சொகத்தை மட்டும்தான் தரும், சேவை மட்டும்தான் திருப்தியை தரும். I love you, mama. வீட்டுக்குள்ள வராம மொட்டை மாடியில் என்ன பண்றான்? உங்களோட பிளான்ல என்னையும் கூட்டிட்டு போறீங்களா மாமா? வரணும்னு உன் தலையில எழுதிருந்தா யாரால மாத்த முடியும்? பாக்கலாம். இந்த 4 டேஸ் லீவுக்கு நீங்க இங்கே இருக்கலாம்ல? சரி இருக்கு, இப்ப லேட் ஆகுது, அக்கா வெயிட் பண்ணுவாங்க, கிளம்பு. போயிட்டு மாமா.